அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ்கேஷன். வணக்கம். இலங்கையின் இன்றைய இரவு நேரம் முக்கிய செய்திகள். இந்திய வெளிவிவகாரச் செயலாளர் திருகோணமலையின் முக்கிய பகுதிகளுக்கு திடீர் விஜயம். இலங்கையில் திருமண நிகழ்வுகளுக்கு புதிய கட்டுப்பாடு. 9 முக்கிய நீண்ட கொரோனா அறிகுறிகள் புதிய ஆய்வில் அடையாளம். ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் நாளை ஆரம்பம். மேற்கு முனையத்தின் பெரும்பாலான அதிகாரத்தை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பது ஆபத்தானது. ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கு எச்சரிக்கை. ஜாலில் பரிதாபமாக உயிரிழந்த மாணவன் பெரும் சோகத்தில் அப்பகுதி. இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கேர்ஸ் பரதன் சிரிங்லா திருகோணமலையில் உள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு இன்றைய தினம் காலை விஜயமுறை மேற்கொண்டார். இந்திய அரசுடன் இணைந்து இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்திய செயற்திட்டங்கள் குறித்து பார்வையிடுவதற்காக திருகோணமலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய சாலைக்கு சென்று தாங்கிகளையும் பார்வையிட்டார். சீனக்குடா விமான நிலையத்தில் இன்று காலை 11 மணிக்கு வருகை தந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்குள் செல்வதற்காக இருபக்க வீதிகளும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் சீனக்குடாவில் உள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தையும் தாங்கிகளையும் பார்வையிட்டார். ஆனாலும் திருகோணமலை மாவட்டத்தில் முக்கிய இடங்களுக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை சில அமைச்சர்கள் வருகை தந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் செயலாளருடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அமைச்சர்கள் சிலர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதெல்லாம் எவரும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஜயம் தரப்பில் கடந்த காலங்களில் இந்திய தரப்பிலிருந்து எவ்வித தகவல்களும் வெளியிடப்படாவிட்டாலும் இந்த விஜயம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் திருமண நிகழ்வுகளுக்கு புதிய கட்டுப்பாடு. எதிர்வரும் நாட்களில் திருமண நிகழ்வு மண்டபங்களுக்குள் நுழைய 2 தடுப்பூசிகளையும் பெறாத நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம் என திருமண சேவைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 50 விருந்தினர்களுடன் திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு சுகாதார பிரிவு அனுமதி வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் அனுமதியை முன்னெடுத்து செல்வதற்கும் சந்தர்ப்பத்தை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு சங்கத்தின் அதிகாரிகள் ஹோட்டல் உட்பட அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பூசிகளை நிராகரிக்கும் 20-30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 9 முக்கிய நீண்ட கொரோனா அறிகுறிகள் புதிய ஆய்வில் அடையாளம். COVID-19 கண்டறியப்பட்ட 90-180 நாட்களுக்கு பின்னர் 9 முக்கிய நீண்ட கொரோனா அறிகுறிகள் ஒரு புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் செல் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவேந்திரா கூறினார். இப்புதிய ஆய்வு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தீவிரமான கொரோனா தொற்றுக்கு பிறகு தொடரும் அல்லது உருவாகும் அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளை விரிவாக்க நீண்ட கோவிட் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். நீண்ட கோவிட் அறிகுறிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி இருந்தன என்றும் மேலும் அவை பெண்களில் சற்று அதிகமாகவே இருந்தன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கமே அசாதாரண சுவாசம், வயிற்று அறிகுறிகள், கவலை, மெனச்சோர்வு, மார்பு அல்லது தொண்டை வலி, அறிவாற்றல் பிரச்சனைகள், சோர்வு, தலைவலி, தசைவலி உள்ளிட்ட ஏனைய வலிகளும் இதில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் நாளை ஆரம்பம். ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன. அதன்படி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு அமைவாக அனைத்து அலுவலகங்களிலும் நாளை முதல் பொதுமக்களுக்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் ஒரு நாள் சேவை முன்னெடுக்கப்படாதென ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு முனையத்தின் பெரும்பாலான அதிகாரத்தை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பது ஆபத்தானது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் முழு அதிகாரத்தையும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியிருப்பது மிகவும் ஆபத்தானது என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக தெரிவித்தார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் துறைமுகங்கள் என்பது அந்த நாட்டின் பிரதான வருமானம் ஈட்டுமிடமாகும். எந்த நாடும் தங்கள் துறைமுகங்களை வெளிநாடுகளுக்கு வழங்குவதில்லை. என்றாலும் துறைமுக அபிவிருத்தியை வெளிநாடுகளின் முதலீடுகள் உதவியுடனேயே மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் 51% பங்கை வழங்கியதுதான் தவறு. அதனால் துறைமுகத்தின் வருமானத்தில் 15% துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்கின்றது. ஏனைய 85% இந்திய அதானி நிறுவனத்துக்கு செல்கின்றது. இது மிகப்பெரிய அநியாயமாகும் என்றும் அவர் இதன்போது கூறினார். ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கு எச்சரிக்கை. ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளை மறு அறிவித்தல் வரை போலீசாரின் கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
அவ்வாறான பேருந்துகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திரு மமனகம தெரிவித்தார். தனியாருக்கு சொந்தமான பேருந்துகள் பயணிக்கும் அளவு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொற்றுநிலை காரணமாக வேறு தொழில்களின் ஆடிச் சென்றுள்ள பேருந்து சாரதிகள் மீண்டும் தொழிலுக்கு திரும்பாமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜாலில் பரிதாபமாக உயிரிழந்த மாணவன். பருத்தித்துறை கட்லி கல்லூரியில் சுகையினம் காரணமாக மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரணவாய் மண்டான் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய கணேசன் கிருசிகன் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் பருத்தித்துறை கட்லி கல்லூரியில் 11 தரத்தில் கல்வி கற்று வந்துள்ளார். இரண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளார். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரெக்ட்.